ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சூப்பர் சமையல். டுடே இன்றைக்கி நம்ம ரசமலா வந்து செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த ஒரு லிட்டர் பால் வந்து காய்ச்சி, நான் அதாவது தண்ணி வந்து ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமையே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு லிட்டர் பாலில் நான் பார்த்தீங்கன்னா இந்த லெமன், இது வந்து ஆக்சுவலி ஒரு லெமனு, ஒரு லெமன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் நான் இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா திரியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பால் வந்து திரியறதுக்கு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பால். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து திரியல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஊற்றின லெமன் வந்து சப்போஸ் பத்தலை அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் லெமனு இந்த பால் கொதிக்கும் போதே கூட கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு மேலேயே விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது ரெடியாகிருச்சு. தண்ணியெலாம் பாருங்கள், தண்ணியாக வந்துருச்சு, எல்லாமே அப்படியே ஏடு மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ஜல்லடையில் நான் வந்து இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். அதுக்கும் மேலே நான் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் துணி இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் துணியை நான் வச்சு இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் துணி அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போது இதில் நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நல்லா அந்த ஏடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஏடாக நல்லா விழுது, அவ்வளோதான் ஊற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். நான் இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த லெமன்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, ஸோ அந்த லெமன்லாம் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒரு டூ டைம்ஸ் நல்லா கொஞ்சம் வாட்ரு நம்ம நல்லா ஒரு டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி நெட்டு கிளாத்து. ஸோ நெட்டு கிளாத்தில் நம்மளுக்கு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றிட்டே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊற்றும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு ஒன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுறணும். ஸோ இது உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வந்து ஸ்வெட்டிங் ஆகிட்டு ட்ரை ஆகி அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரசமலாய்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வந்து நம்ம வந்து ரப்பரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை முடிச்சு போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ரப்ரிக்கு. பால் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கொதி வந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நான் நட்ஸு, அதாவது உங்களுக்கு என்னென்ன நட்ஸு தேவையோ அந்த நட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பொடியாக வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நட்ஸை வந்து நம்ம அப்படியே மேலே வந்து இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவில் நான் வந்து குங்குமப்பூ அதுவும் இதிலையே போட்டுடுறேன். எல்லா கடையிலையுமே ரசமலாய்க்கு எல்லோ கலரில் கொஞ்சம் ஃபுட் கலர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர், இந்த எல்லோ ஃபுட் கலர்ஸ் லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரப்பரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரப்பரியில் நான் சர்க்கரை வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை கிட்ட நான் போட்டேன். ஏன்னா இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிரப்பு வரைவோம். ஸோ அந்த சுகர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ரசமலாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்துடும், அப்போ ஓவர் ஸ்வீட் ஆகிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு அரை கப்பு மட்டும் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரப்பரிக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி ரப்பரியும் பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு கிட்ட நான் ரப்பரி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு. இது நம்ம இப்போ வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஆற வச்சு நம்ம அப்படியே ஓரமாக ஆற வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரசமலாயை நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி நல்லா அந்த ஹோல்ஸில் வந்து எல்லாம் தண்ணியும் வந்து வெளியே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக நல்லா வந்துருச்சு. இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லாமே நல்லா சாஃப்டாக வர அளவில் இப்படி எல்லாத்தையும் போட்டு நான் வந்து இப்படி பிசைஞ்சுக்கிறேன். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் பிசைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரசகுல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும், ஸ்மூத்தாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இது கொஞ்சோண்டு உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ மில்க் பவுடர் வந்து நான் கொஞ்சோண்டு லைட்டாக நான் சேர்க்குறேன். ஏன் நான் இதை சேர்க்குறேன்னா, இது சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து ரசமலாய் வந்து உங்களுக்கு அதாவது சாஃப்டாக அது ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பால் இந்த பாலோட உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா தெரியும். நல்லா ரெடி பண்ணியாச்சு.
பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு பக்கமும் இப்படி மடியும் போது ஒரே பக்குவமாக வரணும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால். ஸோ அதுக்கு வந்தால் 1.5 லிட்டர் பாலுக்கு வந்தால் இது பால் ஏடு. சரி, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணலாம் என்னென்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்தேன் இல்லைங்களா. ஸோ 1.5 லிட்டர் பாலுக்கு 1.5 கப்பு சர்க்கரை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாகவே சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து 1.5 கப்பு சர்க்கரை நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பால் நம்ம வந்து சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பளவில் இப்போ 1.5 போட்டேன். ஸோ 1.5க்கு நான் வந்து 3.5 கப்புக்கு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஆகாவோ இல்லை கம்பிப்பாகவோ, ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லை. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசகுல்லா வந்து ஸ்வீட்டில் வந்து நல்லா வந்து டிப் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த சர்க்கரை பாகையே நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இது நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வந்து உங்களுக்கு போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரசமலாய்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம்னா, இப்படி இதுவாக எடுக்காதீங்க, இந்த மாதிரி சைஸில் நம்ம வந்து எடுத்தாலே போதும். இந்த மாதிரி இந்த சைஸ் இருந்தால் மட்டும் போதும். பாருங்கள் அதே அகைன் இப்படி உள்ளே வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடி, இதை மட்டும் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சக்கரைப்பாக்கு வந்து நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி கரைஞ்சால் போதும் நம்மளுக்கு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரசமலாய்க்கு தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ரசமலாயை நான் ஒன்று ஒன்றா இதில் போட போகிறேன். பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோ பண்ணிடணும் கேஸை. ஒன்று ஒன்றா நம்ம இப்படி போட்டுடலாம். திருச்சு இது மேலே இப்படி தொடும் போதே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. ஓகே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நீங்கள் வேக வைக்காதீங்க, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஐஸ் க்யூப்பில் போட்டு அதை எடுத்து அப்படியே ரப்பரியில் நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆகக்கூடாது, சாஃப்டாக இருந்தால் தான் ரசமலாய் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லெமன் விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லெமனோட அந்த லைட் அந்த புளிப்புத்தன்மை வந்து போகணுன்றதாலையும் நம்ம வந்து இப்போ இதில் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இந்த சர்க்கரையை வந்து நல்லா கிரிப்பாக அந்த ரசமலாயில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதாலையும் நம்ம இந்த ஐஸ் க்யூப்பில் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்து போட போகிறேன். இதே நம்ம இந்த ஐஸ் க்யூப்பில் வந்து போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நான் ரப்பரியில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ரப்பரி நான் ரெடி பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரசமலாய் வந்து ஐஸ் க்யூப்பில் போட்டும் அழகாக எடுத்து அப்படியே எடுத்து நம்ம அந்த ரப்பரியில் ரசமலாய் எடுத்து ரப்பரியில் நம்ம போட்டுடணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ், மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி ஊறிட்ட பிறகு அதோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நான் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. ஆக்சுவலி வந்து நான் நைட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ மார்னிங் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் இதோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் சூப்பராக இருக்குது. நல்லா எதுவுமே பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை, அதே சாஃப்டாக இருக்குது. நல்லா பாருங்கள் சூப்பராக நல்லா வருது, டேஸ்ட்டாக இருக்குது. வா நைஸ் டேஸ்ட். அந்த குங்குமப்பூவோட இந்த ஃப்ளேவர் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நான் ஏதாவது வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.